மிடில் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு ஸ்பிளிட்டா மாறி, சரி ஓகே, இப்ப நடக்கிற இஸ்ரேல் ஈரான் வாருங்க, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா நான் வேலை தேடிட்டிருக்கேன், என்ன பண்றதுன்னா, அது இந்த ஈரான் இஸ்ரேல் வாருங்க, எல்லாருமே இதை பற்றி தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது, இந்த உலகம் எது எதுவாக மாறிட்டு இருக்குன்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குழப்பம் இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரிங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன மாதிரி ஆக போகுதுங்க, இந்தியாவோட ஐடி இண்டஸ்ட்ரி என்ன ஆகும்ன்ட்டு மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முதல் காரணம் என்ன கேட்டிங்கன்னா வந்து ஜென்ரலாகவே வந்து இந்த இஸ்ரேல் அண்டு ஈரான் லெபனான்கான ஒரு வார் பதட்டமான சூழ்நிலை எப்பவுமே இருக்குங்க. ஆனால் என்னென்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹசன் நஸ்ரல்லா, ஸோ ஹெஸ்புல்லாவுடைய மிகப்பெரிய லீடருங்க, இவரை வந்து சாகடிச்சிட்டாங்க. இதனுடைய இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஈரான் வந்து மிசைல் லான்ச் வந்து இஸ்ரேல் மேலே பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் எந்த நேரத்துலையுமே வந்து திரும்ப அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய இம்பாக்ட் எல்லா இண்டஸ்ட்ரியும் நடந்துட்டுருங்க. அதோடு சேர்த்து ஐடி இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்க போதுங்க, இந்தியன் ஐடியில் என்ன நடக்கிறது பற்றி தான் இப்போ பார்க்க போகிறேங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடிக் அண்ட் காஷ் ப்ராடக்ட், வெல்கம் டு சேனல். இந்த ஈரான் இஸ்ரேல் வாரோடைய பெரிய இம்பாக்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கேன். லாஸ்ட் ஒரு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா வந்து நினச்சி கூட பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் டவுன் இப்போ போயிட்டுருக்கேன், ஒரு கிராஷ்னு சொல்லலாங்க, இல்லை கரெக்ஷன் கூட சொல்லலாங்க. ஸோ இது வந்து லைக் ஐடி இண்டஸ்ட்ரி மட்டுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாதுங்க, எல்லா இண்டஸ்ட்ரியோட ஸ்டாக்குமே வந்து செம்ம இம்பாக்ட் ஆகிருக்கு லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக. ஆனால் எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து பயங்கரமாக இம்பாக்ட் ஆகிருக்கு, கரெக்டு தாங்க. முக்கியமாக இந்த கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயில் அதனுடைய லைக் அந்த இண்டஸ்ட்ரிஸ் எல்லாமே பயங்கரமான இம்பாக்டாக இருக்குது. க்ரூட் ஆயிலுடைய இல்லைக்கு இம்பாக்ட் இருந்துச்சுன்னா கமோடிட்டிஸ்னு சொல்கிற நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளோடையும் விலைகளும் ஏற்றம் ஆக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ எல்லாமே பிரச்சனையாக தாங்க இருக்குது. அதெல்லாம் ஓகே அண்ணா, நம்ம கதைக்கு வாங்க. ஐடி இண்டஸ்ட்ரி என்ன மாதிரி ஆகும்னு கேட்டிங்கன்னு இங்கே பாருங்கள், இன்றைக்கி இல்லை, நீ எந்த வீடியோ இந்த எடுத்து பார்த்தாலும் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், ஐடி இண்டஸ்ட்ரின்றது அழியவே அழியாதுங்க. ஓகேவா, ஒரு இறக்கம் இருந்தால் ஒரு ஏற்றம் இருக்கும், ஏற்றம் இருந்தால் ஒரு இறக்கம் இருக்கும், அது ஒரு அப்செட் டவுன் இருக்குமே தவிர ஐடி இண்டஸ்ட்ரி இம்பாக்ட் இருக்காதுங்க. ஏன் அண்ணா இருக்காதுன்னா, இன்டர்நெட் யாராவது குறைக்க போகிறாங்களா, மொபைல் யாராவது குறைக்க, இப்போ வேர் வந்துச்சுப்பா, இன்டர்நெட் நான் யூஸ் பண்ண மாட்டேன், மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண, அப்போலாம் கிடையாதுங்க. எல்லாருமே எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. டெக்னாலஜி ஒவ்வொரு நாளும் வளர வளர வந்து ஐடி இண்டஸ்ட்ரி வளர்ந்துட்டே தான் போகுதே தவிர குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவே இருக்காதுங்க. அதை பற்றி நீங்கள் திங்க் கூட பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்கானமிக் க்ரைசஸில் வந்து இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, புது ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. ஸோ புதுசாக வர ப்ராஜெக்ட்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆனால் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் வந்து விட மாட்டாங்க இல்லைங்களா, எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை விட முடியாதுங்க, அந்த ப்ராஜெக்டையும் விட முடியாதுங்க. அதனால் வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்பவும் போல தான் ரன் ஆகிட்ருக்கேன். அதனால் வந்து புது ப்ராஜெக்ட் வந்து குறைய வாய்ப்பு இருக்கும், பட் ஆனால் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் நார்மலாக ரன் ஆகிட்டு தான் இருக்குங்க. ஆனால் இன்வெஸ்டர்ஸ் ஏன் நான் பயப்படுறாங்கன்ற உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. அந்த கேள்விக்கான பதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவும் உக்ரைனுக்கும் ஒரு வாரம் வந்துச்சுங்க, ஓகேவா, அது ரெண்டு நாட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு தவிர வந்து பெருசாக வந்து அது குளோபலாக மாறல, ஓகேவா. ஆனால் வந்து ஈரான் இஸ்ரேலோட வார் எப்படி இருக்குன்னா வந்து இங்கே ஈரானுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேலை பார்த்தீங்கன்னா வந்து ஹெசபுல்லா அப்படின்றவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஹமாஸ்ன்றவங்க அடிச்சுட்டு இருக்காங்க, லெபனான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, சிரியா அடிச்சுட்டு இருக்காங்க, ஈரான்ற ஒரு மிகப்பெரிய கண்ட்ரியும் அடிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 டிஃப்ரெண்ட் வழிகளில் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல்ன்ற ஒரு நாடை. இந்த இஸ்ரேல் நாடை வந்து அமெரிக்கா பேக்கப் பண்ணுதுங்க. 3 வந்து லைக் ஃபைட்டிங் ஜெட்ஸை கொடுத்துருக்காங்க அமெரிக்கா இப்போது நேற்றுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேக்கனில் பார்த்தீங்கன்னா வந்து சைனாவும் அண்டு ரஷ்யாவும் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இஸ்ரேலுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுதுங்க. டைரெக்டாகவே அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறதா ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய இம்பாக்டுங்க. ஸோ மிடில் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஸ்பிளிட்டாக மாறி ஒரு பெரிய இம்பாக்டோட வந்து இப்போ அடிச்சுக்கிறாங்க. அப்போ இது ஒரு பிக்கஸ்ட் வாருங்க, ரஷ்யான் உக்ரைன் வாரை விட இது மிகப்பெரிய வார்னு சொல்லப்படுதுங்க, ஓகேவா. இது வந்து வேர்ல்டு வார் 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க.
இப்போ ரஷ்யா உக்ரைன் வாரம் வந்து அப்படி சொல்லலை, ஆனால் இதை வந்து பெரிய வாரம் இருக்குன்னு சொல்லப்படுது. அண்ணா அதெல்லாம் ஓகேண்ணா, ஐடி இண்டஸ்ட்ரி என்னதாகும், இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு என்ன இம்பாக்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ரஷ்யா உக்ரைன் வாரம் வச்சுங்க என்ன இம்பாக்ட் இருந்துச்சுங்க. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சதை தவிர பெரிய இம்பாக்ட் எதுவுமே இல்லையேங்க. சரி ஓகே, இப்போ நடக்கிற இஸ்ரேல் ஈரான் வாருங்க நமக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. ஐடி இண்டஸ்ட்ரிக்கும் அந்த வாருக்குமே சம்மந்தம் இல்லைன்றதான் நிதர்சனமான உண்மைங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நாம் வந்து இந்த சர்வீஸ் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸோ ப்ராஜெக்ட் வந்து இஸ்ரேலுக்கோ ஈரானுக்கோ லைக் நம்ம லெபனானுக்கோ பண்ணல. நாம் பண்ணுறது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து அமெரிக்காக்குங்க, கனடாக்குங்க, ஆஸ்திரேலியாவுக்குங்க, நியூசிலாண்டுக்குங்க, துபாய்க்குங்க, இந்த மாதிரி சிங்கப்பூருங்க, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு பண்ணுறமே தவிர இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு பெரிய இம்பாக்ட் கிடையாதுங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் லைக் இன்வெஸ்டர்ஸ் வந்து யோசிப்பாங்களே தவிர புது ப்ராஜெக்ட் பண்ணலாமா, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம், அவங்களுக்கு வேறு லெவலில் பிஸ்னஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் எடுத்துக்கலாம், பெட்ரோல் வச்சுருப்பாங்க, டெலிகம்யூனிகேஷன் வச்சுருக்காங்க, இதெல்லாம் ஏகப்பட்ட அவளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கான். அதில் அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் அடி விழுந்திருக்கும், மற்ற பிஸ்னஸும் நல்லா தான் போயிட்டுருக்கேன், பட் ஸ்டில் அவன் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் யோசிப்பாங்க. அந்த மாதிரி எல்லா பெரிய பெரிய பிக் ஷாட்ஸுமே வந்து ப்ராஜெக்ட்ஸை கொஞ்சமாக குறைச்சிட்டு இந்த வார்க்கு என்ன தான் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களே தவிர மற்றபடி வந்து பெரிய இம்பாக்டை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. பட் ஸ்டில் நாம் ரெடியாக இருக்கணுன்றது தான், நம்ம ப்ரொஃபைலை ரெடி பண்ணி வைக்கணுங்க. அது என்ன பண்ணுறதுன்னு பற்றி தான் இப்போ பார்க்க போகிறேங்க. இப்போது நம்ம இவ்வளோ விஷயம் பேசியாச்சுங்க, அண்ணா நான் என்ன செய்கிறதுன்ற அடுத்த கேள்விக்கான பதில் ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஓகேவா? இது வந்து ஒரு குளோபலான இம்பாக்ட், உனக்கு மட்டும் நடக்கலை, உன் குடும்பத்துக்கு மட்டும் நடக்கலை, உன் நாட்டுக்கு மட்டும் நடக்கலை, இது ஒரு குளோபல் இம்பாக்ட்டுங்க, ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்லோடவுன்றதுங்க. அதனால் பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, நம்ம எதுவாக இருந்தாலும் நாம் தயாராக இருக்கணுங்க. அதுக்கான வழிகளை மட்டும் நீங்கள் யோசிங்க, கண்டிப்பாக வெற்றி அடையலாம். ஸோ நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்ன தெரியுங்களா, நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணுங்க. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி மார்க்கெட்டுங்க நம்மளுடைய ஒர்க்லேயே வந்து அப்கிரேடட் ஸ்கில்லாக இருக்கட்டும், டெக்னாலஜி மார்க்கெட் சம்மந்தமாக சம்திங் லைக் தட் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா கரண்ட்டான ஜாப் நல்லா தான் போயிட்டுருக்குப்பா, தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஆட இந்த வேலைலாம் 1000 வேலையா அப்படின்ற கெத்தாக நீங்கள் இருக்கணுங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, உங்கள் ஸ்கில்லை செம்மையாக டெவலப் பண்ணிக்கங்க. ஓகே, உங்கள் ப்ரொஃபைல் தாங்க வேல்யூங்க. ஆனால் நான் தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு போக முடியாதா, கம்பெனிக்காரன் அதை எதிர்பார்க்க மாட்டான். ஏன் அப்படின்னா வந்து நாம் ஒரு வேலையை செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை பற்றி மட்டும் எனக்கு தெரியும், ஆனால் அந்த ஹோல் டொமைன் ஹோல் டெக்னாலஜி நமக்கு தெரியாதுங்க. அப்போது அந்த ஹோல் டெக்னாலஜி ஸ்கில்லும் இல்லாதனால தான் இங்கே நிறைய பேருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் வேலை கிடைக்க மாட்டேது. ஏன், அவன் இந்த கம்பெனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது, ஓவராலாக எந்த கம்பெனிக்கு போனாலும் வேலை செய்யக்கூடிய ஸ்கில் ஒன்று இருக்கா, அதை டெவலப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வேலை கிடைக்குங்க. நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன வந்து, ஏதோ ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா இப்போதைக்கு அந்த வேலையில் நின்றுடுங்க, சரிங்களா? ஓகேவா, அந்த வேலையை ஹோல்டு பண்ணிக்கோ, ஓகேவா? பேரலாக வந்து கம்பெனிக்கே தெரியாமல் ஸ்கில்லை மட்டும் டெவலப் பண்ணிக்கிட்டே இரு. ஒரு நாள் உன்னுடைய கனவு அடையிறதுக்கான நேரம் வரும், அடித்து ஜெயிக்க போகிறோங்க, அதுக்கான நாளை மட்டும் காத்துட்ருங்க. இப்போதைக்கு உங்கள் வேலையை மட்டும் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறது மிகவும் சரியான ஒரு யுத்தியாக இருக்கும். ஸோ நாம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா, ஒரு கம்பெனிக்கு போனவொடனே அவன் என்ன திரும்ப கேட்பான், நீ கரண்ட்டாக பண்ண ஒர்க்கில் எந்தளவு தெளிவாக இருக்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அண்ணா நான் ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அட 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான்யா, என்னையா ப்ராஜெக்ட் பண்ண, அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி சொல்லியா, அந்த ப்ராஜெக்ட்டில் நீ என்ன சேலஞ்சு ஃபேஸ் பண்ண, நீ என்ன கற்றுக்கிட்ட, நீ என்ன பெஸ்ட்டாக பண்ண அப்படின்ட்டு 1000 விஷயம் இருக்கும். ஸோ நீ செய்கிற வேலையை ஒழுங்காக செய், தெரிஞ்சு செய், அதில் நிறைய கற்றுக்க பாருங்கள். அதோடைய அடுத்த லெவல் ஆஃப் ஒர்க்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க உங்கள் ப்ரொஃபைலுக்கு. ஆனால் நான் வேலை தேடிட்டுருக்கேன், என்ன பண்ணுறதுனா அது இந்த ஃப்ரெஷர்ஸ் இந்த 2022, 2023, 2024 யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எப்படியா உடனே வேலைக்கு போகிற வழியை பாருங்கள், ஓகேவா? ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிவிட்டு வேலைக்கு போகிற வழியை பாருங்கள். ஏன்னா அடுத்த ஒரு 3-4 மாதத்துக்கு நீங்கள் செட்டில் ஆகலைன்னா வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஒவ்வொரு செகண்டும் ப்ரீஷியஸுங்க, ஒரு நாள் கூட வீணாக்காமல் உடனே அதுக்கான ஸ்டெப் எடுத்து வச்சுருங்க. இந்த ஈரான் இஸ்ரேல் வார் வந்து ஒரு மிகப்பெரிய எக்கானமிக் க்ரைசிஸ் தாங்க, அது வந்து நிதர்சனமான உண்மை தான், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் வந்து உலகத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் கொரோனா வந்துச்சுங்க, ஒரு பக்கம் வந்து லைக் உக்ரைன் அண்டு ரஷ்யா வார் வந்துச்சுங்க, இப்போ ஈரான் இஸ்ரேல் வாருங்க, அடுத்து ஒன்று காத்துக்கிட்டு தான் இருக்க போகிறோங்க. ஏன்னா இந்த நாடுகள் வந்து வளரும் பொழுது அடிச்சுக்க தான் செய்வாங்க, ஓகேவா? நாம் என்ன பண்ண வந்து எல்லா சுச்சுவேஷனுக்கும் நாம் ரெடியாக இருக்கணுங்க, நம்மளுடைய ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிங்க, நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிங்க, எக்கானமிக்காக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே
உன்னோட வளர்ச்சியை மட்டும் நீ யோசிச்சுக்கிட்டே இருந்த அப்படின்னா வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நீ கண்டுக்கவே தேவையில்லைங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்துக்கும் அழிவே அழியாதுங்க. பட் ஆனால் ஒரு இம்பாக்ட் இருக்குன்றது நிதர்சனமான உண்மை தாங்க. அதுக்கு நம்ம என்னங்க பண்ணோம், படிக்க ஆரம்பிங்க. படிக்கணும்னு ஆர்வமாக இருந்தீங்கன்னா சொல்லித்தரதுக்கு நான் தயாராக இருக்கேன். நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகன் காஷ்மீர். நன்றி, வாழ்க தமிழ்.